Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் வெப்சைட்ல எப்படி உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம தமிழ் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. So, நீங்க ஆன்லைன்ல பில் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க அதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் நீங்க அதை லாகின் பண்ணி செக் பண்ண முடியும். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். சோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கூகுள்ல TNEB ஆன்லைன் சர்ச் பண்ணுங்க. ஓகே, சர்ச் பண்ணா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் TNEB ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு. சோ சைட் பாத்தீங்கன்னா tnebnet.org. சோ இத கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணா சைட் ஓபன் ஆயிடுச்சு. இதான் நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில்லோட பேமெண்ட் கொடுக்குறதுக்கான சைட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பும் கொடுத்துருக்காங்க, iOS ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறத வச்சு நம்ம இங்கே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்க மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட், நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போயிடலாம். இப்போ புது யூஸராக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சர்வீஸ் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களோட EB கார்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் நம்பர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சர்வீஸ் நம்பர் எப்படி நம்ம செக் பண்ணுறதுங்கிறத நான் இதில் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிளிக் நோ யுவர் சர்வீஸ் நம்பரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரீஜியன் கோடு அந்த இது கேட்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 ரீஜனாக பிரிச்சுருக்காங்க. சென்னை நார்த், விழுப்புரம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், சென்னை சவுத்து. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஏரியாவோ அதை சூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எங்கள் ஏரியா சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். என்டர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஷன் கேட்குது. செக்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே அந்த EB கார்டில் கிளியராக அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் நீங்கள் அதை ஆக்டிவேட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லாயிருக்கும் யோசிக்கிறேன். இதனால் அங்கே இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணணும். ஸோ இதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டேரெக்டாக கோடு தெரியும். ஸோ இந்த கோடு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு அதை சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இல்லை என்டர்ன் ஆப்ஷனுக்கு என்டர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணோடனே இதுவுமே உங்களோட அந்த EB கார்டில் கிளியராக அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு என்டர்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்டர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் கேட்குது. ஸோ அந்த நம்பர் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஸோ உங்கள் கார்டில் இருக்கும். அந்த கார்டோட EB கார்டோட நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டைப் பண்ணிவிட்டேன். கீழே உள்ள கேப்சா கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். KECFN. ஓகே, டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கன்சியூமர் நம்பர் இதான். ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு இதில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களோட நேம், ஸோ அப்போ அட்ரஸ், அப்போ ஸ்டேட்டஸ் எப்படி லைவ் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் போகணும். ஸோ இதுக்குலாம் கிளியராக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்காக போகிறேன். லாகின் கிளிக் பண்ணிவிட்டேன். இல்லை நியூ யூஸராக கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் நம்பர் ஆர் சர்வீஸ் நம்பர். ஸோ இந்த ட்ராப் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணணும். இது எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், நம்ம எக்ஸிஸ்டிங் இருக்கிறனால எக்ஸிஸ்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரீஜன் கேட்குது. ஸோ ரீஜன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரீஜனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீஜன் சூஸ் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் அந்த சொன்னாங்க. இந்த விட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கோடு நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. பண்ணாமல் மீதியுள்ள நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் அதில் டைப் பண்ணேன். ஸோ டைப் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த EB கார்டை பார்த்து டைப் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் நார்மலாக நம்பர் பார்த்து டைப் பண்ணாலும் ஓகே. டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிட்டு செக் டீட்டெயில் கொடுக்குறேன். கொடுத்து இங்கே ஒன் டைம் கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதான் அவங்க யூசர் நேமாக. ஸோ யூசர் நேம் காமிக்குது. அப்போ அவங்களோட அட்ரஸ், ஸ்டேட்டஸ், லைவ் காமிக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே கன்ஃபார்ம்னு கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற ஆப்ஷன்ஸோட வருது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்குது. இதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே கேட்குது. ஸோ நம்ம அதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நேம் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறேன். லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ லாஸ்ட் நேமை ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து உங்கள் இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி நீங்கள் இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி வச்சு கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எந்த இமெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். இதுதான் உங்களோட யூசர் நேம். ஸோ யூசர் நேமை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வச்சு தான் நீங்கள் அங்கே லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, நம்ம இதை பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம். ஓகே, பாஸ்வேர்ட் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு என்றைக்குமே கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வராமல் கொடுங்க. நீங்கள் கேரக்டர்ஸ் வந்து 8 கேரக்டர்ஸ் மினிமம் இது பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ கிளியராக பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைப் பண்ணும்போது நம்ம தப்பாக டைப் பண்ணோம்னா நம்ம கிளியராக நம்ம இன்னொரு டைம் டைப் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கீழே சேம் பாஸ்வேர்ட் ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, நான் சேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் டேட்டா பற்றி கேட்குது. ஸோ டேட்டா பற்றி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். டேட்டா பற்றி சூஸ் பண்ணிக்கோங்க. இயர், எந்த இயரை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, நான் இயர் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்த நம் டேட் சூஸ் பண்ணிட்டேன். மந்த் சூஸ் பண்ணியாச்சு. அந்த டேட்டையும் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் அடுத்தது வந்து ஜெண்டர் கேட்குது. ஜெண்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஸ்டேட்டஸ் கேட்குது, சிங்கிளாக இல்லை மேரிடான்னு கேட்குது. ஸோ அந்த மேரிடான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சிங்கிள்னா சிங்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் என்னென்னு கேட்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை பப்ளிக்காக உள்ளவங்களா, ப்ரைவேட்டாக, ப்ரொஃபஷனலாக, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஸோ அதர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது கரெக்டாக சூஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணேன். இது உங்களோட ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸை கிளியராக இதில் டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அட்ரஸ் டைப் பண்ணி மேலே இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் புதுசாக இதில் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அட்ரஸை கிளியராக டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பின்கோடு கேட்கும். ஸோ பின்கோடை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகே, பின்கோட் டைப் பண்ணுறேன். ஸ்டேட் கேட்குது, ஸ்டேட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்போ கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரி டைப் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கிளியராக கொடுக்கணும். ஸோ எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அந்த நம்பரை மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, மொபைல் நம்பர் இது பண்ணுறேன். லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க. இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குன்னா ஆஃபீஸ் அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஆஃபீஸ் அட்ரஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து இந்த கேப்சா கோடை டைப் பண்ணணும். ஸோ கேப்சா கோடை டைப் பண்ணேன். ஓகே, கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிட்ருக்கு. ஸோ ஒன் டைம் நீங்கள் சப்மிட் கொடுக்க மாட்டேன். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபீல்டு தான் மேண்ட்ரி ஃபீல்டு. ஸோ அந்த மேண்ட்ரி ஃபீல்டை கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும். ஸோ அதை பண்ணலைன்னா நமக்கு வந்து சப்மிட் பண்ணாமல் சப்மிட் ஆகாது. ஸோ இங்கே சர்வர் ஸ்லோவாக இருந்தாங்க. ஸோ அதனால் சப்மிட் ஆகிட்ருக்கு. ஓகே, சப்மிட் சென்ட் ஆகிடுச்சு. ஆக்டிவேஷன் மெயில் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி. ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ஃபார் லாகின். ஸோ இது எப்படி பண்ணிங்கன்னா மெயிலுக்கு ஆக்டிவேட் மிஷின் இது ஆப்ஷன் போயிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மெயிலில் லாகின் பண்ணி ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் மெயில் ஐடிஸ் கொடுத்தனால ஃபுல்லாக மெயில் ஐடிஸ் தான் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் மெயில் ஐடியில் போயிட்டு ஸோ எங்களுக்கு மெயில் ஐடி எனக்கு மெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நான் அந்த மெயிலில் போய் நான் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால மொபைல் வச்சு நான் மெயிலில் போய் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஓகே, மொபைல் ஆக்டிவேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து உங்கள் ஆக்டிவேஷன் மெயில் போயிடுச்சு. ஸோ எனக்கு மெயிலில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ ஆக்டிவேட் ஆனனால இப்போ நான் லாகின் பண்ணி செக் பண்ண போகிறேன் எனக்கு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் அப்பமே சொன்னது அந்த கன்சியூமர் நம்பரோடு சேர்ந்து உள்ளவங்க கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் வரும். ஓகே, டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே, கூடாது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படி சைன்அப் பண்ணுறது அண்ட் ரிஜிஸ்டர் ஆப் எப்படி அதில் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணுறதுங்க இதே ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் இங்கே யூஸர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, லாகின் பண்ணுறதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோவுக்கு நம்ம தமிழ் டெக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை நமக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.